Bala channel. In this video we are going to see how to make corn soup. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் தான் சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம oil எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு முழு corn எடுத்துக்கணும். இப்போ நம்ம மைனூட்டா வெட்டன கேரட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பீன்ஸும் கொஞ்சம் நார்மலா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல ஃபைனா அரைச்ச பெப்பர் பவுடர் எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ இது கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலன்னு பார்க்கலாம். எப்படி இந்த கார்ன் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்றும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கார்னர் கிளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஃபைனாக அரைக்க போகிறோம். நம்ம இதை ஃபைனாக அரைச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா. ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து நம்ம பீன்ஸ் கேரட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மறுபடியும் வதக்கிடணும். நல்லா கொஞ்சம் இது ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதுமாரி ஸ்டேஜில் இப்போ நம்ம இந்த முழு கார்ன் வந்து எதுக்குன்னா, இப்போ நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக முழு கார்ன் வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ நம்ம வந்து இந்த ஃபைனாக அரைச்சி வச்சு இந்த பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை மறுபடியும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட கொஞ்சம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 15 மினிட்ஸ் இதை நல்லா பாயில் பண்ண வேணும். இப்போ இந்த கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சூப்பை திக் ஆகிறதுக்காக 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1.5 கிளாஸ் ஆஃப் வாட்டரில் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த லம்ஸும் இல்லாமல் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப் திக் ஆகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஒன்றும் கொதிக்க விட்டுருங்க. சூப் நல்லா திக்கன் ஆயிடுச்சு. சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக கொஞ்சம் நல்லா தூவி விட்டுக்கலாம் பெப்பரெல்லாம். இதையும் நம்ம தூவிக்கலாம்.
நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சூப் ரெடி ஆயிச்சி. நம்ம இத டேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல எம்மியா வந்திருக்கு, திக்காவும் இருக்கு சூப். நீங்களும் இத ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching. See you in the next video. Bye.